வணக்கம். இன்னைக்கு கருப்புழுந்து சுண்டல் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். கருப்புழுந்து அரை டம்ளர் அளவு எடுத்துருக்கேன். வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக வறுக்க வேண்டாம், லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். வாசம் வந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமான தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறோம், ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு விசில்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, உளுந்து வறுக்காமல் வேணாலும் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் பச்சை வாசனை வரும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், தாளிக்காக கடுகு உளுந்து, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன துண்டு துருவி எடுத்துக்கணும். துருவிட்டு நச்சுட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா அங்கங்கே கடிபடும், நல்லா இருக்காது. தேங்காய்ப்பூ 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்க நல்லெண்ணெய், 2 விசிலில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பார்த்துக்கணும் ரொம்ப கரைஞ்சிராம. இதில் மீத இருக்க தண்ணி வந்து வடிகட்டியும் எடுத்துக்கலாம், மூடியை திறந்து வச்சு கொதிக்க வச்சோம்னா சீக்கிரம் தண்ணி வத்திடும். கொஞ்சமாக கடுகு உளுந்து பொரியிற அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். உளுந்துங்கிறதுனால நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கினாலும் நல்லது தான். கடுகு உளுந்து, பெருங்காயம் வேணால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், நான் வந்து இஞ்சி சேர்க்குறனால சேர்க்கலை. இஞ்சியாவது பெருங்காயமாவது சேர்த்தா போதும். கடுகு நல்லா வெடிக்கணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒன்று ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துறேன். இஞ்சி லேசாக வதக்கினா போதும். உளுந்தை சேர்த்துடலாம். ஒரு 1/2 நிமிஷம் கிளறி விடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பூ சேர்த்துடலாம். இன்னும் 1 நாள் அதிகமாக ஊற வச்சுட்டு முளைக்கட்டை வச்சு எடுத்து சுண்டல் செய்யலாம். அதுக்கு வந்து வறுக்காமல் எடுத்துக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கருப்புழுந்து சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து வாரத்தில் 1 நாளாவது செஞ்சு தரலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். முழங்கால் கால்கள் எலும்பு வலி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். வயதுக்கு வந்த பெண்களுக்கும் அடிக்கடி செஞ்சு தரலாம்.